என்ன மாப்பிள்ள, கல்யாண மண்டபத்துக்கு போகாம கார் எங்கேயும் பாட்டிருக்க? மாப்பிள்ள, மண்டபத்துக்கு போனா சாப்பிட சொல்லி மூட் அவுட் பண்ணிடுவாங்க. இங்கே இருந்து ஒரு கட்டிங் போட்டு போயிடலாம். ஆமாடா, நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா இங்க ஒரே இருட்டா இருக்கேடா, எங்கட உட்காந்து சாப்பிடுறது? இங்க பாரு மாப்பிள்ள, ஏதோ தோட்டத்து வீடு மாதிரி இருக்கு, அங்க போயிடலாம். டேய் மாப்பிள்ள தான்டா கால் பண்றான். டேய் அந்த வேலை வந்துட்டு இருக்கோன்னு சொல்றா. டேய் வந்துட்டே இருக்கண்டா, சீக்கிரம் வந்துடும். டேய் என்னடா சித்தப்பு தூங்கிட்டே இருக்காரு, எழுப்புங்கடா. ஐயோ சித்தப்பு எழுந்திரியா? என்னங்கடா லேன மட்டும் வந்துருச்சா? ஆளை பாரு, எப்ப பார்த்தாலும் காண்டா மிருக மாதிரி தூங்கிட்டு. இறங்கியா? வயிறு சரியில்லடா. அட சும்மா வா சித்தப்பு, ஒரு கட்டிங் உள்ள போன எல்லாம் சரியா போயிடும். சும்மா வா சித்தப்பு. சித்தப்பு வாட்டு பாட்டு மட்டும் வச்சுட்டேன், முன்னாடி போங்க. சரி சரி பத்திரமா வா. சூப்பர் பிளேஸ் மாப்ள. ஆமாண்டா, நமக்காகவே ரெடி பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா என்ன இருட்டு தான், லேசா சர்க்கா இருக்கு. என்ன இருட்டு? இருங்கடா, இங்க நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? பரவாயில்ல, இங்க தொட்டி தெரியுது, அங்க போய் எடுத்துருவா. ஏற்கனவே மூணு பேர்த்து முட்டி செத்து போய் கிடக்கு, இதுல இது வேறையாடா? ஏண்டா சிரமம் கேட்கிறேன், போங்கடா.
நீ எப்படி போய் பாரு, எப்படி போய் பார்க்குற. ஜீவா எனக்கு அடி வேலாம் கலக்குது. அத்தாடி அத்தான் என்ன நம்மளை விட இருட்டா இருக்கு. வெளியூர் பசங்க
நம்ம ஊர் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. சொல்ல வேணா எல்லா வேலையும் பண்ணியிருப்பானுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, காரில் வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இப்போ மண்டபத்துக்கு போகிறது முன்னாடி தோப்புக்குள்ளே போய் கொஞ்சமாக சாப்பிட்டு போகலான்னு வந்தாங்க. அதனால பார்த்தேன், பசங்க தோப்புக்குள்ளே உட்காந்து பாட்டில் திறந்துருப்பாங்க. அந்த வாடகை அடித்தா அது வந்து அந்த வேலையை காட்டியிருக்கு. வெளியூர் பசங்களுக்கு இங்கே உள்ள நிலவரம் தெரியாதுல்ல தம்பிகளா? உங்கள் ஊர் மாதிரி இங்கே இல்லை. ஏற்கனவே இது மாதிரி பல சம்பவங்கள் இங்கே நடந்துருச்சு. அதனால தான் ஊருக்காரங்களாம் பேசி யாரும் தனி அடிக்கக்கூடாதுன்னு தடை போட்டு வச்சுருக்கோம். அண்ணே, வெளியூர் பசங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்கண்ணே. நம்ம ஊருக்கு வந்தவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. எங்கே பூசாரியை கூட்டி வந்தீங்களா? இந்த வந்துட்டேங்கய்யா. பூசாரி வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்திருப்பாங்க போல. வந்த இடத்துல தோது தெரியாமல் நடந்திருப்பாங்க. காற்று கருப்பு ஏதாவது அரட்டியிருக்க போகுது, எல்லாத்துக்கும் விபூதியை போடுங்க. நடந்ததை பார்க்குறப்போ தண்ணி அடித்தவங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. மூடியை திறந்த உடனேயே ஏதாவது ரூபத்தில் எங்கிருந்தாவது வந்து அரட்டிட்டு போயிடுதியா? ஆனால் இது வரைக்கும் எந்த தப்பு நடந்தது இல்லையா? நல்லா நிறையா போடுங்க சாமி. நகரங்களில் எவ்வளோதான் நாகரிகம் வளர்ந்துருந்தாலும் இன்னமும் கட்டுப்பாட்டோடு வாழ்கிற கிராமங்கள் தான் அதிகமாக இருக்கு. சரிங்கய்யா. தம்பிகளா, கிராமத்தில் இருக்கிற அடையாளங்களை மாற்ற நினைக்கிறதும் அங்கே இருக்கிற கட்டுப்பாடுகளை மீற நினைக்கிறதும் நல்லது இல்லை. இது மாதிரிலாம் எக்கு தப்பாது நடந்துடக்கூடாது தான் இந்த ஊரில் குடிக்கவே கூடாது. நாங்கள் தடை போட்டு வச்சுருக்கோம். தம்பிகளா, நல்லபடியாக போய் சேருங்க. தப்பிச்சுண்டா சாமி, வரங்க ஐயா. அத்தடி நல்ல வேலை. ஏன் சித்தப்பு, ஊருக்கு ஒரு பேய் இப்படி இருந்தா இந்த நாட்டில் குடிகாரங்களே இருக்க மாட்டாங்க. உண்மைதான்டா. இவ்வளோ பிரச்சனையும் இதனால தான்டா. சீ.